தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, மராட்டி என திரைப்பட நட்சத்திரங்கள் பங்குபெறும் சிசிஎல் என்கிற நட்சத்திர கிரிக்கெட் போட்டி கடந்த சில ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வருகிறது. இந்த வருட போட்டி வருகிற 10ஆம் தேதி துவங்குகிறது. இந்த கிரிக்கெட் போட்டியில் கடந்த சில ஆண்டுகளாக நடிகர் விசால் தலைமையில் ஆடி வந்தது தமிழ் திரைப்பட கலைஞர்களின் அணியான சென்னை ரீனோஸ். இந்த வருடம் சென்னை ரீனோஸ் அணிக்கு நடிகர் ஜீவா தலைமையேற்றுள்ளார். ஜீவாவை கேப்டனாக கொண்ட இந்த அணியில் நடிகர்கள் விஷ்ணு விஷால், பரத், ரமணா, விக்ராந்த், போஷ் வெங்கட், பாலாஜி, ஷாம், சாந்தனு, சோனு பாலாஜி, அசோக் செல்வன் உட்பட பலர் விளையாட இருக்கின்றனர். வருகிற 10ஆம் தேதி மும்பையில் துவங்கும் இந்த சிசிஎல் கிரிக்கெட் போட்டியில், 11ஆம் தேதி ஹைதராபாத்தில் நடைபெறும் போட்டியில் கேரளா ஸ்டிக்கர்ஸ் அணியுடன் முதன் முதலாக மோதவிருக்கிறது சென்னை அணி. இதனைத் தொடர்ந்து 18ஆம் தேதி பெங்களூரில் நடக்கும் போட்டியில் வீர் மாரதி அணியுடன் மோதிவிட்டு, அடுத்ததாக 25ஆம் தேதி அகமதாபாத்தில் மும்பை ஹீரோஸ் அணியுடன் மோதவிருக்கிறது சென்னை ரீனோஸ் அணி. இந்த போட்டியின் இறுதியாட்டம் வருகிற பிப்ரவரி 1ஆம் தேதி ஹைதராபாத்தில் நடக்கவிருக்கிறது. சிசிஎல் முதல் ஆண்டு போட்டியில் வெற்றி பெற்ற சென்னை அணி கடந்த 3 ஆண்டுகளாக நடந்த போட்டிகளில் தோல்வியையே சந்தித்து வருகிறது. சென்னை ரீனோஸ் அணியின் கேப்டன் பொறுப்பிலிருந்து விஷால் விலகியது ஏன்? புதிய கேப்டனாக நடிகர் ஜீவா பொறுப்பேற்றது ஏன்? நடிகர் விசால் தான் சம்பந்தப்பட்ட சில வேலைகளில் பிஸியாக இருப்பதால் இந்த வருடம் அவர் கேப்டன் பொறுப்பை ஏற்கவில்லை. இந்த வருடம் அந்த பொறுப்பு என்னிடம் வந்துள்ளது. கடந்த வருடங்களை விட இந்த வருடம் பலமான ஒரு டீம் அமைந்துள்ளது. முதல் ஆண்டு ஜெயித்ததைப் போல இந்த வருடம் நடக்கும் போட்டியில் சென்னை அணி ஜெயிக்கும் என்ற நம்பிக்கை எங்கள் அனைவருக்கும் உள்ளது. அதற்காக தினமும் கடும் பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறோம். நடிகர் விஷால் கேப்டன் பொறுப்பை ஏற்கவில்லையே தவிர அவரும் இப்போட்டியில் கலந்து கொண்டு விளையாட இருக்கிறார் என்று சொல்கிறார் ஜீவா. ஜீவா நடித்த படங்கள் தான் ஓடுவதில்லை. அவரது தலைமையில் சென்னை ரீனோஸ் அணி சிசிஎல் போட்டியில் கோப்பையாவது வெல்லுமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.